அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுதி வாழ் தமிழ் மன்ற நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்றைய தேதி 25/9/2021. சவுதி அரேபியாவில் வந்து இந்தியாவுக்கு வெக்கேஷனில் போகக்கூடிய நபர்கள் தயவுசெய்து ரெண்டு டோஸ் வேக்சினையும் கம்ப்ளீட் பண்ணி செல்வது நல்லது. ஆல்ரெடி ரெண்டு டோஸ் வேக்சின் கம்ப்ளீட் பண்ணவங்க இப்போ ரீசெண்டாக ஏதாவது வரக்கூடிய நாட்களில் வெக்கேஷன் போகிறதா இருந்தீங்கன்னா, இங்கே சவுதி அரேபியாவில் இருக்கும்போதே உங்களுடைய தவக்கல் நாளிலிருந்து ஹெல்த் பாஸ்போர்ட் அந்த டாக்குமெண்ட்டோடைய பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. மேலதிகமாக சகாத்தியிலிருந்து மெடிக்கல் ரிப்போர்ட், ரெண்டு வேக்சின் போட்ட அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இந்த ரெண்டு ரிப்போர்ட்டும் டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுக்கிங்க. அதை பிரிண்ட் எடுத்து கையில் ஒரு 4 காப்பி 5 காப்பி போட்டு வச்சுக்கிங்க. ஏன்னா திரும்ப ரிட்டர்ன் வரும்போது இந்த ரெண்டு ரிப்போர்ட்டும் கம்பல்சரி அவங்க க்ராஸ் செக் பண்ணுறாங்க. ஃபர்தராக நீங்கள் எக்ஸிட் என்ட்ரி விசாவை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கிறது சிறந்த முறை. ஓகேங்களா? கம்பெனி அடித்தாலும் சரி, நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, எக்ஸிட் என்ட்ரி விசா எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கிங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணணும், இ சர்வரில் போயிட்டு அந்த முக்கிம் போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய விசா நம்பர் போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பிரிண்டடு ஃபார்மெட்டில் உங்களுக்கு வரும். அந்த இதை வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுக்கிறது நல்லது. ரிட்டன் வரும்போது, நான் இதை சொல்கிறது வந்து ரிட்டன் வரும்போது இதை நீங்கள் பிரிண்டட் எடுத்து கையில் வச்சுக்கிறது நல்லது. இப்போ சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியாவுக்கு சென்ற பிறகு இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியாவை திரும்புறதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க டைரக்ட் ஃப்ளைட்ஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ட் ஃப்ளைட்ஸில் பொறுத்த வரைக்கும் ஏர் இண்டியா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க செக் பண்ணுறதில். ஆல்மோஸ்ட் 5 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே கவுண்டர் ஓப்பன் பண்ணிடுறாங்க. 5 to 6 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம போய் சேர்ந்துறது நல்லது ஏர்போர்ட்டுக்கு. எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுறாங்க. முதல்ல நம்ம 72 ஹவர்ஸ்க்கு முன்னாடி உள்ள அந்த பிசிஆர் ரிப்போர்ட்டு அது நெகட்டிவ் ரிப்போர்ட்டில் இருக்கணும். உங்கள் பாஸ்போர்ட் நம்பரில் அது டாக்குமெண்ட் இருக்கணும். பாஸ்போர்ட் நம்பரில் இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆதார் கார்டோ இல்லாட்டி வேறு ஏதாவது நம்பரில் உங்கள் ஐடி கார்டில் இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. உங்கள் பாஸ்போர்ட் நம்பரில் இருக்கணும், பேர் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை முதல்ல நீங்கள் பிசிஆர் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து வாங்கும்போது இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியாவுக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் பிசிஆர் டெஸ்ட் அப்ளை பண்ணுவீங்க. அது வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் கிராஸ் செக் பண்ணிங்க. பாஸ்போர்ட் நம்பரு, நேமு, இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக அதில் வந்து கியூஆர் கோடு உள்ள அந்த ஸ்கேன் பண்ணக்கூடிய அந்த இது அவைலபிளில் இருக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஐசிஎம்ஆர் அப்ரூவ்டு டெஸ்ட் லேபில் நீங்கள் பிசிஆர் டெஸ்ட்டு எடுக்கணும். ஸோ இதை நீங்கள் க்ராஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஃபர்தராக வந்து சப்போஸ் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு செல்வதாக இருந்தால், கேரளாவிலேருந்து நீங்கள் டைரக்ட் ஃப்ளைட்டில் வரதாக இருந்தால் கேரளா இ பாஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அது அங்கே ஏர்போர்ட்டில் கேட்க மாட்டாங்க, வழியில் செக் பாயிண்ட்டில் எங்கேயாவது கேட்டாங்கன்னா அது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 72 ஹவர்ஸ் பிசிஆர் டெஸ்ட் ரிப்போர்ட்டு, தவக்கல் நான் உள்ள ஹெல்த் பாஸ்போர்ட்டு, அதே மாதிரி சகாத்தில் உள்ள மெடிக்கல் ரிப்போர்ட்டு. நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லிட்டோம், சிம் கார்டு வேலிடிட்டியை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. சிம் கார்டு வேலிடிட்டி 90 நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இல்லை ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலிடிட்டி போயிடும். அதனால் சவுதியில் உள்ள நபர்களிடம் சொல்லி நீங்கள் எப்படியாவது ஒரு சிம் கார்டை வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி ரீசார்ஜ் பண்ணிடுங்க. எஸ்டிசிலேயோ இல்லை எஸ்டிசி பேலேயோ இல்லாட்டி பேங்க் மூலமாகவோ நீங்கள் என்ன சிம் கார்டு வச்சுருக்கீங்களோ அதை ரீசார்ஜ் பண்ணிடுங்க. ஃபர்தராக இல்லாட்டி சவுதியில் உள்ள நண்பர்கள் மூலமாக ரீசார்ஜ் பண்ண சொல்லிடுங்க. இதுதான் உங்களுடைய தவக்கல்னா அப்ளிகேஷனை வந்து அப்படியே அப்டேட்லேயே வச்சுக்கிறதுக்கு தகுந்த முறையாக இருக்கும். ஏன்னா தவக்கல்னா ஆப்பையும் ஓப்பன் பண்ணி காட்ட சொல்கிறாங்க. ஏர் இண்டியா போர்டிங்குக்கு வந்து தவக்கல்னா ஆப்பையும் ஓப்பன் பண்ணி காட்ட சொல்கிறாங்க. முடிந்தவரை அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. சப்போஸ் அங்கே நெட்டு உங்களுக்கு இந்தியன் சிம் இல்லாட்டி நெட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஏர்போர்ட்டில் உள்ள வைஃபை யூஸ் பண்ணால் கூட இந்தியன் சிம் தான் தேவைப்படும். ஏதாவது ஒரு இந்தியன் சிம்மு லாகின் பண்ணி அதுக்கப்புறம் ஏர்போர்ட் வைஃபை யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நெட்டு கிடைக்கும். ஸோ அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. தவக்கல்னா வந்து நெட் இல்லாமே கூட வேலை செய்யும். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஓடிபி வரத்துக்கு உங்களுக்கு நெட்டு கண்டிப்பாக அவசியம். ஸோ அந்த பார்கோடு, தவக்கல்னாவுடைய அந்த பார்கோடு அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. அப்டேட்டட் இன்னைக்குள்ள டேட்டில் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. இது இல்லாட்டினாலும் நீங்கள் தவக்கல்னால் உள்ள மெடிக்கல் ரிப்போர்ட்டை காமிச்சு நீங்கள் பேசி பார்க்கலாம். ஹெல்த் பாஸ்போர்ட் ரிப்போர்ட்டையும் சகாயத்தில் உள்ள மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் காமிச்சு பேசி பார்க்கலாம். நீங்கள் ஆல்ரெடி தவக்கல்னாளுடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிரிண்ட் கையில் வச்சுருந்தீங்கன்னா அதை காட்டினாலும் போதுமானது, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஃபர்தராக. ஸோ முடிந்தவரை தவக்கல்னா ஆப்பாவது அட்லீஸ்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அது வந்து அப்டேட்டட் இல்லாட்டினாலும்
கட்டினாலும் அது வந்து லாகின் பண்ணுற மாதிரியாவது இருக்கணும். ஸோ இதுதான் அவங்க க்ராஸ் செக் பண்ணுறது ஃபைனலாக. ஏன்னா அது வந்து அவங்க க்யூவை வந்து லாஸ்ட்டில் வச்சு ஓகே உட்கார வச்சிடுறாங்க. அந்த மாதிரி உள்ள ஆட்களுக்கு, தவக்கல்னா ஓப்பன் ஆகாத ஆட்களுக்கு லாஸ்ட்டில் உட்கார வச்சிடுறாங்க. ஸோ முடிந்தவரை உங்கள் தவக்கல்னா வந்து அப் டு டேட்டில் அப்டேட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் போர்டிங் பாஸை ஈஸியாக வாங்கிடலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி ஏர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 kg தான் இப்போதைக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ 20 kg வந்து கூடுதலாக இருந்துச்சுன்னா நீங்கள் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டான கிலோவை கொண்டு வரதுக்கு பாருங்கள். ஹேண்ட் லக்கேஜ் பொறுத்த வரைக்கும் 7 kg மட்டும் தான் அலோடு ஏர் இந்தியாவில். ஸோ ரெண்டையும் செக் பண்ணுவாங்க. ஹேண்ட் லக்கேஜும் கரெக்டாக இருக்கணும், லக்கேஜும் கரெக்டாக இருக்கணும். வேறு எந்த விதமான ஹசார்டஸ் பொருட்கள், நீங்கள் ஏற்கனவே உள்ள மாதிரி சவுதி அரேபியாவில் எதெல்லாம் பேண்டோ அந்த மாதிரி பொருட்கள் எதுவும் கொண்டு வரக்கூடாது. ப்ளஸ் இந்த ஹேண்ட் லக்கேஜில் வைக்கக்கூடாத பொருட்கள் எதுவும் வைக்கக்கூடாது. லக்கேஜில் எதெல்லாம் வைக்கக்கூடாதோ அதெல்லாம் வைக்கக்கூடாது, ஓகேங்களா? இந்த பேட்டரி பேங்க்லாம் லக்கேஜில் எதுவும் போடக்கூடாது. பேட்டரி உள்ள சாமானங்கள் எதுவும் போடக்கூடாது. அப்புறம் லிக்விட் ஐட்டம்ஸ் எதுவும் ஹேண்ட் லக்கேஜில் வைக்கக்கூடாது. ஸோ எதெல்லாம் லக்கேஜில் வைக்கக்கூடாதோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. எதெல்லாம் ஹேண்ட் லக்கேஜில் வைக்கக்கூடாதோ அதெல்லாம் ஒரு தடவை என்ஷோர் பண்ணிக்கோங்க, ஓகே? ஸோ இதில் எல்லாமே ஒரு தடவை அவங்க ஏர் இந்தியாவில் வந்து போர்டிங் பாஸ் தரத்துக்கு முன்னாடி ஃபுல்லாகவே எல்லாமே கிராஸ் செக் பண்ணுறாங்க. உங்களுடைய தமிழ்நாட்டிலேருந்து எடுத்த PCR டெஸ்ட் ரிப்போர்ட்டு 72 hours முன்னாடி உள்ளது இருக்குதா அப்படின்னு சொல்லி திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் செக் பண்ணுறாங்க. ஃபர்தராக வந்து உங்களுடைய சஹாத்தி மெடிக்கல் ரிப்போர்ட்டு, தவக்கல்னா உடைய ஹெல்த்து இம்யூன் ஸ்டேட்டஸு, தவக்கல்னா உள்ள ஹெல்த் பாஸ்போர்ட்டு, ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா தவக்கல்னா உள்ளது, ஃபர்தராக உங்களுடைய எக்ஸிட்ரி என்ட்ரி விசா வேலிட்ல இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. இதெல்லாமே அங்கே செக் பண்ண பிறகு தான் உங்களுக்கு வந்து போர்டிங் பாஸே கொடுக்குறாங்க. கிலோ எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க, இல்லாட்டி பிரிக்க சொல்லிடுறாங்க, ஓகே? இது முடிஞ்ச பிறகு ஒரே ஒரு லக்கேஜில் மட்டும்தான் நீங்கள் வந்து 20 kg அப்படியே ஃபுல் பேக்கேஜாகவே நீங்கள் 20 kg நீங்கள் கொண்டு போயிடலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஹேண்ட் லக்கேஜ் ஒரு 5 kg அலோடு, லேப்டாப் அலோடு, நோ இஷ்யூஸ். ஹேண்ட் லக்கேஜ் 7 kg அலோடு, ஹேண்ட் லக்கேஜ் ப்ளஸ் லேப்டாப் அலோடு, நோ இஷ்யூஸ். அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏர் இந்தியாவில் இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபர்தராக இதில் ஏதாவது சஹாத்தி மெடிக்கல் ரிப்போர்ட் இல்லையோ, தவக்கல்லாம் இப்போ ஒழுங்காக ஓப்பன் ஆகலை, ஆப் இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா அவங்க வந்து வேறு அடுத்த இதில் அவங்க ஹோல்ட் பண்ணிடுறாங்க. மீதி யாருக்கெல்லாம் கரெக்டாக இருக்கோ அவங்கள மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ முடிந்தவரை எல்லாமே பெர்ஃபெக்டாக வச்சுருக்கிறது நல்லது, ஓகே? இது எல்லாமே கையில் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு 2 copy போட்டு வச்சுங்க. இங்கேருந்து போகக்கூடிய நபர்கள் இங்கே சஹாத்தி மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் ஹெல்த் பாஸ்போர்ட்டு தவக்கல்னா ரிப்போர்ட்டையும் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் ரிட்டர்ன் வரும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அது பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு இங்கேயும் சஹாத்தியில் உள்ள மெடிக்கல் ரிப்போர்ட்டை தான் அவங்க கேட்குறாங்க. 2 vaccine போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இக்காமா காப்பி இருந்துச்சுன்னா இக்காமா காப்பி கேட்குறாங்க, இல்லாட்டி இக்காமா கேட்குறாங்க, உங்களுடைய இக்காமா நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்தராக பாஸ்போர்ட்டில் வந்து அவங்க என்ட்ரி போடும்போது ஸ்டாம்ப் அடிச்சிருக்காங்களான்னு, ஸ்டாம்ப் அடித்த பிறகு அதாவது என்ட்ரின்னு ஸ்டாம்ப் அடிக்கிறாங்களான்னு நீங்கள் பார்த்துங்க. அப்படி அடிக்காட்டி நீங்கள் கேட்டு அடிங்க. ஏன்னா அவங்க வந்து என்ட்ரி போட்டால் மட்டும்தான், அந்த ஸ்டாம்ப் தான் நமக்கு மெயின் இம்பார்ட்டன்ட்டு. அதை எப்படியும் கூட ஒரு தடவை செக்கிங்கில் வெரிஃபை பண்ணுவாங்க போலீஸு. இருந்தாலும் சில நபர்கள் அங்கே இமிக்ரேஷனில் வந்து ஸ்டாம்ப் அடிக்க மறந்துடுவாங்க, வேறு கவுண்டருக்கு போக சொல்லுவாங்க, நம்ம அவசரத்தில் அப்படியே கிளம்பி வந்துடுவோம். ஸோ முடிந்தவரை அந்த ஸ்டாம்ப் அடிக்கிறாங்களான்னு பார்த்துங்க. அதே மாதிரி உங்கள் பாஸ்போர்ட்டை அந்த சிஸ்டத்தில் ஸ்கேன் பண்ணுறாங்களான்னு பார்த்துங்க. உங்களுக்கு கை வச்சாலே உங்களுக்கு என்ட்ரி வந்துடும், இருந்தாலும் உங்கள் பாஸ்போர்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணணும், அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக நடக்குதான்ட்டு இமிக்ரேஷனில் நீங்களும் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக அவங்க ஸ்டாம்ப் பண்ணணும், உங்கள் பாஸ்போர்ட்டில் அந்த என்ட்ரிக்குள்ள டேட்டில் ஸ்டாம்ப் பண்ணியிருக்காங்களான்ங்கிறத நீங்கள் என்ஷோர் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு லக்கேஜ் வந்து அவங்க அங்கே இது பண்ணுவாங்க. லக்கேஜை பொறுத்த வரைக்கும் இங்கே எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, ரொம்ப ஈஸி ஸ்டெப்ஸாக தான் இருக்குது. நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வரும்போது அவங்க ஏதாவது மார்க் பண்ணியிருந்தாங்கன்னா, உங்கள் லக்கேஜில் ஏதாவது மார்க் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஃபர்தராக கஸ்டம்ஸுக்கு போயிடும், அவங்கக்கிட்ட நீங்கள் கிளியரன்ஸ் பண்ணணும். அதாவது அவங்க அதை ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லுவாங்க, அதை எல்லாமே நீங்கள் காட்டின பிறகு தான் உங்களுக்கு வெளியே போக முடியும். அதில் எந்த விதமான இப்போ சவுதியில் தடைப்பட்ட பொருட்கள் எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதற்கு நீங்கள் உரிய விளக்கங்கள் கொடுக்கணும், அது
ஃபர்தராக உங்களுக்கு கஸ்டம்ஸ்க்கும் இடையில் உள்ள கான்வர்சேஷனை பொறுத்தது. அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளி. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக வெளியே எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ சவுதி அரேபியாவுக்கு டைரக்ட் ஃப்ளைட்டில் வரக்கூடியவங்களுக்கு இந்தியாவிலேருந்து டைரக்ட் ஃப்ளைட்ஸில் இப்போது ஆப்ஷன்ஸ் இருக்குது. சவுதி அரேபியாவில் ரெண்டு வேக்சின் எடுத்த இக்காமா ஹோல்டர்ஸ்க்கு ஸோ எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. மேலதிகமாக அரைவல் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. முக்கியமில் அரைவல் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் 72 hours முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணணும். அதையும் இந்தியாவில் கேட்குறாங்க, ப்ளஸ் இங்கேயும் சவுதி அரேபியாவிலும் கேட்குறாங்க. அது அரைவல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப மஸ்ட்டு, அதையும் நீங்கள் பார்த்துங்க. முக்கியம் அரைவல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மேலதிக தகவல் உண்டு. அதாவது சப்போஸ் உங்களுக்கு ஏர்போர்ட்டில் தவக்கல்னால் ஓப்பனே ஆகலை, தவக்கல்னா ஆப் ஏதோ எரர் காட்டுது, ப்ளே ஸ்டோர் எரர் காட்டுது அப்படின்னு சொல்லும் பட்சத்தில், உங்களுக்கு நெட்டு இருந்துச்சுன்னா தவக்கல்னா .sdiaie.gov.sa தவக்கல்னா வெப் பேஜோடைய லிங்கில் போயிட்டு உங்களுடைய இம்யூன் ஸ்டேட்டஸை காட்டலாம். அதற்கு நெட்டு இன்டர்நெட் அவசியம், ப்ளஸ் உங்கள் சிம்மு ஆக்டிவில் இருக்கணும், அதுக்கு தான் ஓடிபி போகும். அது இருந்துச்சுன்னா அதன் மூலமாக கூட நீங்கள் உங்களுடைய தவக்கல்னா இம்யூன் ஸ்டேட்டஸை வந்து ரெண்டு டோஸ் போட்டிருக்க அந்த ஸ்டேட்டஸு வந்து டார்க் க்ரீன் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் காட்டலாம். ஸோ இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சப்போஸ் அந்த எரர் காட்டுது, ஆப் ஓப்பன் ஆகலை, வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா உங்கள் மொபைல் ப்ராப்ளம் அந்த மாதிரி சிஸ்டம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நெட்டு ஓப்பன் ஆகுது, இல்லாட்டி வேறு நண்பர்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய இன்டர்நெட்டு இருக்குதுன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு உங்களுடைய சிம்மில் வரக்கூடிய ஓடிபியை அவங்களுடைய வெப்பேஜ் மூலமாக போட்டு நீங்கள் இம்யூன் ஸ்டேட்டஸை நீங்கள் காட்டலாம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.